ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏடிக்கே வந்து ஏஞ்சலான பிறகு இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல. ஸோ மணி, தனம், ஜனனி மற்றும் விக்ரமன் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து முடிவெடுக்கப்பட்டது, ஸோ விக்ரமன் தான் ஒழுங்காக வந்து காட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி விக்ரமனை வந்து மாற்றி விட்டாங்க. அட பாவிகளாடே, எவ்வளோ பெரிய அநியாயம்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விக்ரமனுக்கு நிஜமாகவே இந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயம் தான் நடக்குது. ஏன்னா தனத்துக்கு பாம்பு காட்டி அவர் வந்து பயம் கொடுத்தி அங்கே வந்து மிஸ் பண்ணது தான். ஏன்னா அவங்க தான் வந்து சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விக்ரமன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கதிரவனை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, சரிங்களா. உள்ளே வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, மணி அண்டு அப்புறம் ரெண்டு பேர் உள்ளே இருந்தாங்க. ஸோ தனமும் விக்ரமன் மட்டும்தான் வந்து சேஃப்கார்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, சரிங்களா. ஸோ உள்ளே இருக்கிறது ஜனனி அண்ட் மணிகண்ணன் மட்டும்தான். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து அவங்க உள்ளே டிஃபென்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் வந்து விட்டுட்டாங்க டோட்டலாக. அது ஜனனிலாம் வந்து ஏடிக்கேவோ இப்படி தள்ளின மாதிரியே தெரில, இப்படி இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ விக்ரமன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தவறு பண்ணவே இல்லை. ஸோ அவரை வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ராங் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருது, என்னடா நீயே அசீமுக்கும் சப்போர்ட் பண்ணுற, விக்ரம் சப்போர்ட் பண்ணுற, நீ விக்ரமன் சொம்பா அசீம் சொம்பா அப்படின்ட்டு. அதாவது அசீம் சப்போர்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அசீம் சப்போர்ட் பண்ணுறது இல்லை நம்ம சேனல். விக்ரமன் சப்போர்ட்னா விக்ரமன் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதில்ல நம்ம சேனல். இதை நான் வந்து உறுதியாக சொல்லிட்டேன். உங்களுக்கு அசீம் பிடிச்சிச்சு அப்படின்னா விக்ரமன் பற்றி நான் போலந்து பேசுகிறப்ப கடுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு விக்ரமன் பிடிச்சிருந்துச்சுன்னா அசீம் பற்றி போலந்து பேசுகிறப்ப கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நான், என்னுடைய வேலை அதுதான் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் விக்ரமன் சொம்பும் இல்லை, அசீம் சொம்பும் இல்லை. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வேல்யூஷன் வந்து பண்ணுவேன். ஸோ இதில் வந்து விக்ரமன் மேலே 100% வந்து நியாயம் வந்து கிடையாது, அநியாயம் தான் விக்ரமனுக்கு, சரியா. அவனை வந்து உள்ளே போக விடல. ஸோ ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மாற்றி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போது ஹெல்ல இருக்கார். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தனலக்ஷ்மி வந்து ஜனனிகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க உள்ளே இருக்கும்பொழுது. இவர் வந்து வெளியே இருப்பார். ஸோ கீ எடுத்துகிட்டு இருக்க ட்ரை பண்ணுவார் அசீம். அப்போ வந்து நீங்களாம் அவங்களுக்குலாம் நாமினேஷன் பாஸே தேவையில்லைண்ணா, நீங்கள் அங்கேயே இருக்கலாம்ல, நீங்களாம் வரமாட்டீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை ஜெனரே நீங்களாம் மக்கள் செல்வன் தானே அப்படின்ற மாதிரி, மக்கள் செல்வன் நீங்கள், அதனால் மக்கள்கிட்ட போயிட்டு தான் நீங்கள் வருவீங்கன்னு ஆசைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி தனம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஓகே தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சர்காஸ்டிக்காக வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது. இப்போது உண்மையிலேயே அவங்க நினச்சிட்ருக்காங்க அசீம் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார், நாமினேஷன் ஃப்ரீஸோன் அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அசீம் வேறு பிளானில் இருக்கார். அசீமும் விக்ரமனும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அசீம் சொல்லுவார் விக்ரமன்ட்ட, இன்றைக்கி விட்டுருங்க, நைட்டு எதுவும் பண்ணாதீங்க, நாளைக்கு காலையில் நம்ம போய் பட்டு 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 இறங்கி உள்ளே போயிடலாம், யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. நாளைக்கு காலையில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அசீம் டிஸ்கஸ் பண்ணார் விக்ரமன்ட்ட, இது நடந்துச்சு, இப்போ தான் லைவில் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அடித்ததை பற்றி உள்ள எல்லாம் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மைனா அமுதவாணன் எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ வந்து தனம் வந்து சொல்கிறாங்க, விக்ரமன் வந்து என்னை வந்து ஹோல்ட் பண்ண வர முடியுது, ரொம்ப டைட்டாக தான் பிடிச்சிருந்தார், பட் ஆனால் நான் அவரை எத்தி விட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கூட விக்ரமன் வந்து பண்ணல. ஸோ தனம் வந்து இப்போ ஏதாவது நம்ம இழுத்து போட்டோம்னு வைங்களே உடனே உமன் கார்டு எடுத்துருவாங்க. தனமுடைய கேரக்டரே வந்து அதுதான். இப்போது அசீம்லாம் எப்படி ஆடுறாரு, நீ போய் இறங்கி அடித்தாலும் பரவாயில்ல, நீ அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களை ஒரு லைட்டாக தொட்டால் கூட என்னை வந்து நீ உமன் கார்டு, என்னை வந்து நீ வந்து தொட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால விக்ரமன் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதை அவங்க போட்டு மிதி மிதி மீச்சாங்களா, விக்ரமன் வந்து எதுவுமே இது பண்ணல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மணி எல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன சிரிக்கிறதுக்கு, இது ஒரு டாஸ்க் தானே, அவங்க பண்ணுறாங்க, அவங்க எஃபர்ட் போடுறாங்க, அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு இதில் புரியவே இல்லை. ஏன் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ வன்மம் வந்து ஒருத்தர் மேலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ விக்ரமன் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அவர் சரியாக தான் பேசினார். காலில் கூட ஒரு டக்குன்னு வந்து மாற்றி பேசினார், நான் வந்து முத வந்து இவரை விடுறேன், அமுதவாணன் வந்து கரெக்ட் அப்படின்ட்டார். அப்புறம் தான் இல்லை இல்லை அமுதவாணன் தப்பு, ரக்ஷிதா தான் போகக்கூடாது, அமுதவாணன் தான் போகணும் அப்படின்னாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரக்ஷிதாவே அனுப்பிட்டாங்க அமுதவாணனை வச்சுட்டு. அடுத்த அமுதவாணன் மாற்றிட்டார். இப்போ ஏஞ்சல்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிகே, அப்புறம் வந்து மணிகண்டன், ஜனனி மற்றும் தனம். ஸோ இந்த நாலு பேர் தான் வந்து இருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அசீம் வந்து முரண்டு சமூகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் ஜனனியும் வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ உண்மையாக அப்படிங்கிறத கண்டிப்பாக காமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.